அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்திய ஜீப் பறிமுதல், அனுரவின் நேரடி வெளிநடத்தலில் நாடு முழுவதும் அதிரடி. காலையில் வெளியான மகிழ்ச்சி தகவல், மக்களுக்கு 3000 ரூபாயை வழங்க உத்தரவிட்ட ஜனாதிபதி அனுர. மகிந்தவின் தோட்டத்தில் அடைத்து வைக்கப்பட்ட யானைகளால் பெரும் சிக்கலில் மாட்டிய மகிந்த, அனுரவுக்கு சென்ற அவசர கடிதம். பெரும் தமிழ் அரசியல் புள்ளியின் பாராளுமன்ற கனவு பால், வேட்புமனு நிராகரிப்பு, கடும் சோகத்தில் தமிழ் அரசியல்வாதி. மற்றொரு அரச வாகனம் கைப்பற்றல், தனியாரிடம் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் அதிரடி. பெருமாபத்தில் சிக்கியுள்ள நாடு, அடுத்த 24 மணித்தியாலங்களில் மாற்றம், மக்களிடம் அவசர வேண்டுகோள். பொது தேர்தலில் இந்த சின்னத்தில் போட்டியிடும் வைத்தியர் அர்ஜுனா, தமிழர் பகுதியில் பெருமளவில் ஆதரவு. 20 பேருக்கு தேர்தலில் ஈடுபாடு இல்லை, முன்னாள் ஜனாதிபதிகள் 3 உள்ளடக்கம், தேர்தலை தவிர்க்க வேண்டிய நிலையில் பழம்பெரும் ஊழல்வாதிகள். யாழில் தபால் பெட்டி சின்னத்தில் களமிறங்கும் அங்கஜன் ராமநாதன். ஜோன்சன் மீது அடுக்கப்பட்ட குற்றங்கள், BMW கார் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். மாவையின் ஆசை பெற்று மாம்பழ சின்னத்தில் போட்டியிடும் KB தவராசா. ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்தின் நிர்வாகிக்கும் ஜனாதிபதி அனுரவுக்கும் இடையில் கலந்துரையாடல், நேற்று நடந்த சம்பவம் பேசப்பட்டது என்ன? இம்முறை 7 மாவட்டங்களில் போட்டியிடுகிறோம், 5 ஆசனங்களை கைப்பற்ற வியூகம் அமைத்துள்ளோம், ரிஷாட் பதியுதீன். நுரலியாவில் பல பகுதிகளில் ஒரே நேரத்தில் காட்சியளித்த வெள்ளை நுரை. அரசாங்கத்துக்கு விதிக்கப்பட்ட 5.5 மில்லியன் ரூபாய் வரியினை இழக்கும் வகையில் சுங்கத்திற்கு கடத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டு கைப்பற்றப்பட்ட சொகுசு ஜீப்பை பறிமுதல் செய்யுமாறு கொழும்பு பிரதான நீதவான் திலினகமக்கே நேற்று சுங்கத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட GZ 9630 ஜீப் வண்டியை இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த வாகனம் பதுளை பிரதேசத்தில் உள்ள பிரபல வர்த்தகர் ஒருவரின் வசம் இருந்தபோது கைப்பற்றப்பட்டதாக ஆணைக்குழு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளது. 2015 பின்னர் அரசாங்கத்துக்கு பல கோடி ரூபாய் வரி மிகுதியை இழந்த 200 கார்களை சுங்கத்திணைக்களத்திடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதைத் தொடர்ந்து குறித்த கார் கைப்பற்றப்பட்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புதிய ஜனாதிபதி அனுரவின் நேரடி வழிகாட்டல்களின் கீழ் இவ்வாறு ஊழல்வாதிகள் களையெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த வாரம் முதல் அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் மாதாந்த இடைக்கால கொடுப்பனவாக 3000 ரூபாயை வழங்குமாறு ஜனாதிபதி அன்புகுமார திசாநாயக்க நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இடைக்கால கொடுப்பனவான 3000 ரூபாய் அக்டோபர் மாத ஓய்வூதியத்துடன் சேர்க்கப்படாமை தொடர்பில் ஆராய்ந்த ஜனாதிபதி அதே தொகையினை அடுத்த வாரத்துக்குள் ஓய்வூதியதாரர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பிடுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அன்புகுமார திசாநாயக்க மற்றும் நிதியமைச்சின் உயர் அதிகாரிகளுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் போதே ஜனாதிபதி குறித்த பணிப்புரிய விடுத்துள்ளார். அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் மாதாந்த இடைக்கால கொடுப்பினமாக 3000 ரூபாய் வழங்குவதற்கு 2024 August 24 அரச நிர்வாக சுற்றறிக்கை இலக்கம் 2024-2 வெளியிடப்பட்டது. எனினும் அதற்கான நிதி எதுவும் ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை. அது தொடர்பில் ஆராய்ந்த ஜனாதிபதி அன்புகுமார திசாநாயக்க இதற்கான நிதியை வழங்குமாறு நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவித்தார். 2024 அக்டோபர் மாத ஓய்வூதியத்துடன் இடைக்கால கொடுப்பினமான 3000 ரூபாய் கிடைக்கப்படாததால் ஓய்வூதியம் பெறுவோர் எதிர்கொள்ளும் சிரமங்களையும் அவர்களின் கோரிக்கையினையும் கருத்தில் கொண்டு அரசின் நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இம்மாதம் முதல் இந்த தொகையை வழங்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான தோட்டம் ஒன்றில் சட்டவிரோதமான முறையில் 2 வளர்ப்பு யானைகள் பராமரிக்கப்படுவதாக பல்வேறு தரப்புகளில் இருந்து தகவல்கள் கசிந்துள்ளன. மஹிந்த ராஜபக்சவின் தங்காலை வீரக்கட்டிய வீதியில் உள்ள தோட்டத்தில் 2 யானைகள் இவ்வாறு பராமரிக்கப்பட்டு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. குறித்த 2 யானைகளும் இலங்கையின் வளர்ப்பு யானைகள் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை என்பதுடன் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வழக்கொன்றையும் பதிவு செய்திருந்தது. எரினும் குறித்த யானைகள் 2 சன்னஸ் பத்திரம் அரசாங்க அன்பளிப்பு மூலம் மஹிந்த ராஜபக்சவுக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்து அந்த வழக்கு நீர்த்து போகச் செய்யப்பட்டது. எனினும் குறித்த 2 யானைகளும் சட்டவிரோதமாக மஹிந்த ராஜபக்சவின் பராமரிப்பில் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதோடு குறித்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் ஜனநாயக தேசிய முன்னணி கட்சியின் சார்பில் கையளித்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்யும் செயற்பாடுகள் நேற்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவுக்கு வந்தன. இந்நிலையில் சத்திய கடதாசியை சமர்ப்பிக்க தவறியதால் வியாழேந்திரனின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெலியத்த புவாக்தண்டாவ வீரசிங்க மாவத்தையிலுள்ள வீடொன்று கருகில்
அரசாங்கத்துக்கு சொந்தமானதாக கூறப்படும் வாகனம் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தங்காலை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் பிற்பகல் கைப்பற்றப்பட்டது. இந்த வாகனத்தை தங்காலை உள்ளூராட்சி சபையின் முன்னாள் உபதலைவர் ஒருவர் பயன்படுத்தியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களில் நாட்டில் பரவலாக பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்தல் விடுத்துள்ளது. இலங்கையைச் சூழவுள்ள பகுதிகளில் ஏற்பட்ட வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவி வருகின்ற மழை நிலைமை மேலும் தொடரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, தென், வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகம்புவ, தென், வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் எதிர்வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அதிகாரியான ராமநாதன் அர்ச்சுனா போட்டியிடுவதாக தெரிவித்தார். இதேவேளை சமீப காலத்தில் முகநூலில் வைத்தியர்கள் பலரை அவதூறு செய்வதற்காக கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் பிணையில் சில தினங்களுக்கு முன்பாக வைத்தியர் அர்ச்சுனா வெளியே வந்தார். இவ்வாறானதொரு நிலையில் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் ஊசி சின்னம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அவர் முகநூல் மூலம் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட சுமார் 20 பேர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் இருக்க தீர்மானம் எடுத்துள்ளனர். அவர்களுள் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்கே, மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் உள்ளடக்கப்படுகின்றனர். இவ்வாறு தீர்மானித்தவர்களில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான லக்ஷ்மண் கிரியல்ல, ஷான் விஜயலால், த சில்வா, பிமல் வீரவன்ச, பந்துல குணவர்த்தன, விஜயதாச ராஜபக்ஷ, பிமல வீர திசாநாயக்க, ஜனக பண்டார தென்னகோன், டபிள்யூ டி ஜே செனவிரத்தின, காமினி லொக்குகே, மஹிந்த ஜாப அபிவர்த்தன, சி வி விக்னேஸ்வரன், வாசுதவ நாணயக்கார, கெவிந்த் குமாரதுங்க, செகான் சேமசிங்க, எஸ் பி திசாநாயக்க, கனக கீரத் ஆகியோர் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்றம் கலைக்கப்பட முன்னர் செயற்பட்ட கரு ஜெயசூரிய, லக்ஷ்மண் ஜாபா அபிவர்த்தன, அகில விராஜ் காரியவசம், ரஞ்சித் அலுவிகாரி, நவீன் திசாநாயக் ஆகிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தீர்மானித்துள்ளனர். நிதி நெருக்கடி காரணமாக தாம் இம்முறை போட்டியிடவில்லை என முன்னாள் அமைச்சர் விமல வீர திசாநாயக்க தெரிவித்தார். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தாம் கட்சியாகவோ கூட்டணியாகவோ எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என உறுதிப்படுத்தினார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் படித்த மற்றும் இளைஞர் சமுதாயத்துக்கு வாய்ப்பு வழங்க தீர்மானித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் கூறியிருந்தார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுள் பல புதிய முகங்களை காணக்கூடியதாக இருக்கும் என அரசியல் அவதானிகள் எதிர்ப்பு கூறியுள்ளனர். கடந்த காலங்களில் அங்கஜன் ராமநாதன் பிரதிநிதித்துவப்படுத்தி தேர்தலில் களமிறங்கிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள காரணத்தினால் அந்த கட்சியின் பெயரை அல்லது சின்னத்தை பயன்படுத்தி போட்டியிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் இம்முறை தபால்பெட்டி சின்னத்தில் அவர் போட்டியிடுகிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் கடந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் போட்டியிட்டு யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்கினை பெற்றிருந்தார். பதிவு செய்யப்படாத பிஎம்டபிள்யூ ரக காரை பயன்படுத்தியமை தொடர்பான விசாரணை தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு கடந்த 10ஆம் தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றம் பயண தடை விதித்திருந்தது. கொழும்பில் உள்ள பிரதான ஹோட்டல் ஒன்றில் தரைப்பிடத்தில் சந்தேகத்துக்கிடமான வகையில் நிறுத்தப்பட்டிருந்த பிஎம்டபிள்யூ ரக கார் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் பாரிய கொள்ளை தொடர்பான விசாரணை பிரிவினர் வியாழக்கிழமை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பித்தனர். கொழும்பில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றின் தரைப்பிடத்தில் சந்தேகத்துக்கிடமான வகையில் WC 24/4 கெரேஜ் இலக்கம் கொண்ட கருப்பு நிற பிஎம்டபிள்யூ ரக கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பிரகாரம் அந்த இடத்தை சோதனையிட்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். குறித்த பிஎம்டபிள்யூ கார் தொடர்பில் வினவிய போது குறித்த ஹோட்டலில் நீண்ட காலமாக தங்கியிருந்த காமினி அபிரத்தினர் நபரை கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் குறித்த இடத்திற்கு அந்த காரை கொண்டு வந்ததாக தெரிவித்தார். காமினி அபிரத்தினர் நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது குறித்த கார் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமானது என்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் காரை சாரதியொருவரால் பின்னர் எடுத்துத் தருவதாக கூறி ஹோட்டலுக்கு அனுப்பி வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் விசாரணை அதிகாரிகள் ஹோட்டலின் உணவக முகாமையாளராக பணியாற்றிய பிரசில்லா சாமந்தி ஊடாக ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு தெரிவித்து காரின் சாவியை பெற்றுக் கொண்டனர். காரை சோதனையிட்ட போது பிஎம்டபிள்யூ காரில் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமான சில ஆவணங்கள் கிடைத்ததாகவும் அதில் காரை பதிவு செய்தமைக்கான ஆவணம் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர்.
அப்போது விசாரணை அதிகாரிகள் PMW காரின் கேரேச்சன் WUPC 24 04:30 மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் சோதனை செய்ததில் அது நாவல பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமானது என பதிவு செய்யப்பட்டது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஜனநாயக பிரிவினருக்கு முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா தன்னுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் மாம்பழ சின்னத்தில் போட்டியிடும் கே வி தவராசா தலைமையிலான அணியினர் மாவையை அவருடைய வீட்டில் சந்தித்து மாம்பழம் வழங்கி ஆதரவு கோரியிருந்தனர். இலங்கை தமிழரசுக் கட்சியிலிருந்து திட்டமிட்ட முறையில் ஓரங்கட்டப்பட்டவர்கள் மற்றும் ஈழத் தேசிய கட்சிகள் இணைந்து உருவாக்கப்பட்ட ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பினர் வேட்புமனு தாக்கலை தொடர்ந்து இவ்வாறு நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவுக்கும் சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்தின் நிர்வாகி சமந்தா பவருக்கும் இடையிலான கலந்துரையாடல் கடந்த வெள்ளிக்கிழமை இணைய தொழில்நுட்பத்தினூடாக இடம்பெற்றது. பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன்போது ஜனாதிபதி மற்றும் சமந்தா பவர் ஆகியோருக்கிடையில் கருத்து பரிமாற்றப்பட்டதுடன் எதிர்காலத்தில் இலங்கைக்கும் சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்துக்கும் இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. அரசாங்கம் முன்வைத்த கொள்கை அறிக்கைக்கும் சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்தின் கொள்கைகளுக்கும் இடையிலான ஒற்றுமையை இதன்போது சுட்டிக்காட்டிய சமந்தா பவர், மக்கள் நலனுக்காக மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்தின் முழு ஆதரவு வழங்கப்படும் என ஜனாதிபதியிடம் தெரிவித்தார். இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளை விரிவுபடுத்தவும் அதேபோல சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிறுவனத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கும் இந்த செயற்பாடுகள் உதவும் என்று சமந்தா பவர் சுட்டிக்காட்டினார். நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் வன்னி மாவட்டத்தின் முதன்மை வேட்பாளராக போட்டியிடும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் இஷாத் பதியுதீன் இன்று வவுனியா மாவட்ட செயலத்தில் தமது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அதன் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர், ஐக்கிய மக்கள் சக்தி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் ஒன்றிணைந்து வன்னி மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பில் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிடுகின்றன. ஒரு பெண் வேட்பாளர் உட்பட அனைத்து மதங்களைச் சேர்ந்த வேட்பாளர்களை ஒன்றிணைத்து ஒற்றுமையாக மாவட்டத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கில் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பில் களமிறங்கியுள்ளோம். அனுபவம் உள்ளவர்கள், கல்விமான்கள் மற்றும் ஆற்றல் உள்ள புதுமுகங்களை வேட்பாளர்களாக நிறுத்தியுள்ளோம். எனவே வன்னி மக்கள் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பின் அதிகபட்ச உறுப்பினர்களை தெரிவு செய்ய வேண்டும். அதன் மூலம் இந்த மாவட்டத்துக்கு தொடர்ந்து நல்ல பணிகளை செய்வதற்கு நாம் எண்ணியிருக்கிறோம். கடந்த 4 வருட காலமாக கோட்ட அரசாங்கத்தால் இடைநிறுத்தப்பட்டுள்ள எமது அபிவிருத்தி பணிகளை மீள ஆரம்பிக்கவும் மாவட்டத்தின் முன்னேற்றத்துக்காகவும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள நானோயா பிளாக்ஃபுல் பகுதியில் வெள்ளை நுரை வெளியேற ஆரம்பித்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். நுவரெலியாவில் நேற்று பிற்பகல் 1 மணி முதல் சீரற்ற காலநிலை நிலவி வருகிறது. இதனால் நானோயா ஊடாக பாயும் ஆற்றிலும் கால்வாய்களிலும் மரக்கரை தோட்டங்களிலும் மற்றும் தேயிலை தோட்டங்களிலும் ஒரே நேரத்தில் வெள்ளை நுரை தோன்ற ஆரம்பித்துள்ளதாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்திய ஜி பறிமுதல் அனுரவின் நேரடி வெள்ளிநடத்தலில் நாடு முழுவதும் அதிரடி. காலையில் வெளியான மகிழ்ச்சி தகவல், மக்களுக்கு 3000 ரூபாயை வழங்க உத்தரவிட்ட ஜனாதிபதி அனுர. மகிந்தவின் தோட்டத்தில் அடைத்து வைக்கப்பட்ட யானைகளால் பெரும் சிக்கலில் மாட்டிய மகிந்த, அனுரவுக்கு சென்ற அவசர கடிதம். பெரும் தமிழ் அரசியல் புள்ளியின் பாராளுமன்ற கனவு பால், வேட்புமனு நிராகரிப்பு, கடும் சோகத்தில் தமிழ் அரசியல்வாதி. மற்றொரு அரச வாகனம் கைப்பற்றல், தனியாரிடம் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் அதிரடி. பெருமாபத்தில் சிக்கியுள்ள நாடு, அடுத்த 24 மணித்தியாலங்களில் மாற்றம், மக்களிடம் அவசர வேண்டுகோள். பொதுத் தேர்தலில் இந்த சின்னத்தில் போட்டியிடும் வைத்தியர் அர்ஜுனா, தமிழர் பகுதியில் பெருமளவில் ஆதரவு. 20 பேருக்கு தேர்தலில் ஈடுபாடு இல்லை, முன்னாள் ஜனாதிபதிகள் 3 உள்ளடக்கம், தேர்தலை தவிர்க்க வேண்டிய நிலையில் பழம்பெரும் ஊழல்வாதிகள். யாழில் தபால் பெட்டி சின்னத்தில் களமிறங்கும் அங்கஜன் ராமநாதன். ஜோன்சன் மீது அடுக்கப்பட்ட குற்றங்கள், PMW கார் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். மாவையின் ஆசை பெற்று மாம்பழ சின்னத்தில் போட்டியிடும் கே பி தவராசா. ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்தின் நிர்வாகிக்கும் ஜனாதிபதி அனுரவுக்கும் இடையில் கலந்துரையாடல், நேற்று நடந்த சம்பவம் பேசப்பட்டது என்ன? இம்முறை 7 மாவட்டங்களில் போட்டியிடுகிறோம், 5 ஆசனங்களை கைப்பற்ற வியூகம் அமைத்துள்ளோம், ரிஷாத் பதியுதீன். நுவரெலியாவில் பல பகுதிகளில் ஒரே நேரத்தில் காட்சியளித்த வெள்ளை நுரை.